ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணிக்கத்தை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க கைஸ், ஜூம்பி சாம்ராயோட பண்டில் நம்ம ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க, 5000 டைமண்ட்ஸ், 10000 டைமண்ட்ஸ்லாம். பட் நமக்கு டைமண்டே தேவையில்ல, ஒரே ஒரு ஃபைல் மட்டும் போதும். அந்த ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனே டவுட் இருந்தால் அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கோம், டிப்ளோரியல் வீடியோ, அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. உங்களோட ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இசட்ஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கேபிட்டல் லெட்டரில் அப்படி டைப் பண்ணினாலே உங்களுக்கு இசட் அச்சுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வரும், பாருங்கள். எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதான் ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் சைடு. இதில் நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்களா அந்த ஃபோல்டருக்கு போங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணது இந்த டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா போகிறேன். பார்த்தீங்கன்னா ஜூம்பி சாம்ராய் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணிட்டு ஒன்று பண்ணுங்கள். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஏறும் ஒரு ஆப்ஷன் வரும். எக்ஸ்ட்ராக்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தோடனே மேலே பாருங்கள், மேலே வந்துடும் கரெக்டாக. மேலே வந்தோடனே பாருங்கள், ஜூம்பி சாம்ராய் கிளிச்சு பை அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி COM com.dds.freefire அப்படின்னு இருக்கும், TH சொல்லிட்டு. இப்போ இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். காப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜூம்பி சாம்ராய்னு தெரியுது இல்லைங்களா, இது நான் கிளிக் பண்ணுறது தெரியாதுன்னு தெரியல உங்களுக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இது. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே டிவைஸ் மெமரின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை போனீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே போயிட்டு டேட்டாவுக்கு போனீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பரிச்சட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் அப்படின்ற பாக்ஸில் ஒரு டிக்கெட் போட்டுட்டு ரீப்ளேஸ் கீழே மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், அதை கொடுங்க. இதை கொடுத்துன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேஸ். நம்ம பண்ணியாச்சு, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய் செக் பண்ணுறதான் நம்ம வேலை. சரி, வாங்க கேமுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட்யூம் காட்டுறேன், பாருங்கள். உங்களோட கலெக்ஷன் காதி கலெக்ஷன் இல்லை, வாழ்த்துக்குள்ளே போங்க. வாழ்த்துக்குள்ளே யாராவது டே ரிக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கியாடா, அப்புறம் வாடா. இப்போ வந்து இந்த கண்ணாடி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உங்கள் எல்லாத்தையுமே இந்த பிளாக் கலர் கண்ணாடின்றது இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளாக் கலர் கண்ணாடியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்ராய் ட்ரெஸ் கிடைக்கும், பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல. அப்புறம் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் பேக்ஸ் உடம்பு வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஏச்சும் காஸ்ட்யூம் டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தான் பார்க்கணும், இல்லை எதை வச்சா கரெக்டாக இருக்கும்னு நீங்களே பார்த்து வச்சுங்க. சாம்ராய் ட்ரெஸ்ஸுக்கு சாம்ராய் பண்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்போட இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த பார்த்தோம்னா பாதி எடுத்தாச்சு, இன்னும் ஒரு பனின் போட்டுடலாமா? சாம்ராய்க்கு நல்லா இருக்காது, ஒரு சிக்ஸ் பேக்ஸ் உடம்பு இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராயோட பேண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேண்டெலாம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பேண்டெல்லாம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்ராய் ட்ரெஸ்லேயே இந்த மண்டை தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அந்த மண்டையை பற்றி நம்ம வாங்கியாச்சு. ஓகேங்களா? பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பார்க்கலாம் வச்ச மாதிரி தான் சொல்லிட்டு நான் காமெடி பண்ண காய்ஸ், மன்னிச்சிருங்க காய்ஸ், இதை வச்சு காமெடி பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகே கேஸ், பரவாயில்ல, உங்ககிட்ட ஏதாச்சும் பேண்ட்டை செட் பண்ணி பாருங்கள். அந்த பேண்ட்டை செட் பண்ணும்போது உங்களுக்கு சாம்ராய் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராய் மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? என்னோடய சாம்ராய் இதுதான். ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லித்தாங்க. ஓகே, நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், முடிஞ்சால் கம்பல்சரி இல்லை. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படிலாம் சொல்ல விரும்பல. இதெல்லாம் பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க கேஸ். ஓகேங்களா? ஓகே, பை பை, பை சிகே. ஓகேங்களா?